பூ படத்தில் வரும் ஆவாரம்பு அந்நாளில் இருந்து யாருக்கு காத்திருக்கு என்ற பாடலில் ஒள்ளிக்குச்சி பெண்ணாய் கிராமத்தை முகத்தில் சுமந்து சுற்றி கொண்டிருப்பார் பார்வதி. இன்றும் சில கிராமங்களுக்கு சென்று கை நீட்டி ஒரு பெண்ணை அடையாளம் காண்பித்தால் அந்த முகத்தில் பூ பார்வதியை பார்க்கலாம். இவர்தான் நாயகியா என்று கூட சிலர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அதுதான் பார்வதியின் வெற்றியும் கூட. இன்று பார்வதி இந்திய அளவில் பரிச்சயமான பெயர், பரிச்சயமான நடிகர், பரிச்சயமான நபர். எத்தனை நீள பயணமாக இருந்தாலும் அது முதல் அடியில்தானே தொடங்கப்பட வேண்டும். பார்வதி எடுத்து வைத்த முதல் அடி 2006 மலையாளத்தில் அவுட் ஆஃப் சிலபஸ் படம் மூலமாக மலையாள கடலில் உருவானது பார்வதி எனும் சிறு சுழல். அது இன்று அதிதீவிர புயல். சமீப ஆண்டுகால மலையாள சினிமாவை பார்வதியை தவிர்த்து யாராலும் எழுதவே முடியாது. வெறுமனே கவர்ச்சிக்கும் பாடலுக்கும் தான் நாயகி என்ற கதையெல்லாம் மலையாளத்தில் இல்லை. அதனை இறுக பற்றி கொண்ட ஒரு நடிகர்தான் பார்வதி. பார்வதியின் படங்களில் பெரும்பான்மை படங்களை அவரே தாங்கிச் செல்வார். மலையாளத்தில் அவர் நடித்த டேக் ஆஃப் திரைப்படத்தின் முதுகெலும்பு பார்வதி தான். என்னு நின்றே மொய்தீன் படத்தில் இவரின் கதாபாத்திரம் படம் பார்த்த சில நாட்களுக்கும் வாதிப்பாயிருக்கும். பார்வதியை பெரும்பாலானவர்களுக்கு சார்லியில் தான் தெரியும். சார்லியின் டெஸ்ஸாவை பிடிக்காதவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். பெங்களூர் டேஸ், வைரஸ், உயரே, கூடே என்று அவர் நடித்த படங்களில் எல்லாம் 3 பெயர் விடும் அளவுக்கு நடித்த பார்வதி சமீபத்தில் வெளியான ஆர்கரியாம் படத்திலும் தன்னை நிலைநிறுத்தியிருப்பார். தமிழில் மரியானில் கண்களில் காதலை வழியவிடும் பார்வதி கணவனுக்காக தவிக்கும் காட்சிகள் வேற லெவல். திரைப்படம் அதை சார்ந்த நடிகர் என்று பார்வதியை சிறந்த நடிகர் என்ற ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிவிட முடியாது. சினிமாவில் மட்டுமல்ல, சினிமாவுக்கு வெளியேவும் பார்வதி ஃபயர்விடத்தான் செய்வார். மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடித்து வெளியான ஒரு திரைப்படத்தில் பெண்களுக்கு எதிரான வசனங்கள் இருந்தன. அதே துறையைச் சேர்ந்த ஒரு முன்னணி கதாநாயகி அதை எதிர்த்து ஒரு விழா மேடையிலேயே குரல் கொடுத்தார். அவர் பார்வதி. வழக்கம் போல நடிகரின் ரசிகர்கள் கொந்தளித்தார்கள். கேரள பெண்கள் எல்லாம் பார்வதியின் பக்கம் நின்றார்கள். ஒரு நடிகையாக இருந்து கொண்டு முன்னணி நடிகரை எதிர்த்து குரல் கொடுக்கிறாயே என்று கேட்டதற்கு, நான் நடிகைதான், ஆனால் அதற்கு முன்பாக நான் ஒரு பெண் என்று சொல்லியவர் பார்வதி. பட வாய்ப்புக்காக கேரள சினிமாவில் பலரும் அட்ஜஸ்ட் செய்ய சொல்கிறார்கள் என்று இந்தியாவை பார்த்து கொண்டிருந்த ஒரு மேடையில் சொன்னார் பார்வதி. அதற்கு பின் பட வாய்ப்புகள் ஏதும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டதும், எங்கள் வீட்டில் சினிமாவை விட்டு வெளியே வர சொல்கிறார்கள், யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாதாரணமாய் சொல்லி நகர்ந்தார் பார்வதி. கேரள நடிகை விவகாரத்தில் நடிகர் திலீப்புக்கு எதிராக விடாப்பிடியாக குரலை தொடர்ந்து பதிவு செய்தவர் பார்வதி. மேனன் என்ற பெயரில் இருந்த சாதி எனக்கு வேண்டாம் என்று, நான் வெறும் பார்வதி தான், மேனன் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று பளீரென உரக்கச் சொன்னவர். இந்திய நடிகர்கள் சிலர் வட்டமாய் அமர்ந்து கலை குறித்தும் இந்திய திரைப்படங்கள் குறித்தும் பேசிக் கொண்டிருந்த போது அர்ஜுன் ரெட்டியை கிழித்து தொங்க விட்டார் பார்வதி. திரைப்படங்கள் அனைத்தும் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டாம், கமர்ஷியல் படங்கள், கொண்டாட்டமான படங்கள் இருக்க வேண்டும், ஆனால் குறிப்பிட்ட பாலினத்தை கொச்சைப்படுத்தாமல் உங்கள் காமத்துக்கான காட்சி பொருளாக ஆக்காமல் இருக்க வேண்டும், கண்ணியம் வேண்டும் என்றும் அசரடித்தார். மலையாள நடிகர்கள் சங்கத்தில் சலசலப்பு ஏற்பட்ட போதும் முதல் ஆளாய் குரல் கொடுத்தவர். சினிமா சார்ந்து மட்டுமல்ல, அரசு தவறும் கணங்களிலும் அனல் கக்க மறுப்பதில்லை பார்வதி. அது மத்திய அரசோ மாநில அரசோ நியாயத்திற்காக பார்வதியின் குரல் ஒலிக்க தவறுவதே இல்லை. பார்வதி சமீபத்தில் வீசிய வார்த்தைகள் ONV விருது குறித்தது. மலையாளத்தில் உயரிய விருதை பாலியல் புகாரில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவருக்கு எப்படி பரிந்துரைக்கப்பட்டது என்று வைரமுத்துவுக்கு எதிராக சாடினார் பாரு. இன்று விருது பரிந்துரை மீண்டும் பரிசீலனையில் இருக்கிறது. வைரமுத்து அந்த விருதை திருப்பி கொடுத்திருக்கிறார். சினிமாவோ அரசியலோ உள்ளூரோ வெளியூரோ கலையோ கடவுளோ கண்ணுக்கு எதிரே நியாயமில்லை என எதை கண்டாலும் குரல் கொடுக்கும் பார்வதியின் தில்லுக்கே தனி ரசிகர் கூட்டம் உண்டு. நடிகைய திலகம், பெண்ணியவாதி, லேடி சூப்பர் ஸ்டார், புரட்சியாளர் என்று பார்வதியை ரசிகர்கள் அவரவர் பார்வையில் பார்த்து கொண்டே இருக்க மேலே மேலே பறந்து கொண்டிருக்கிறார் நம்ம பூநாயகி பார்வதி.